சித்திரை திருவிழாவின் மிக முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய நிகழ்வு ஏப்ரல் 16 காலை 5:50 6:20 நடைபெற இருக்கிறது. இதற்காக வைகை ஆற்று முழுவதுமாக தற்போது ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. முழுவதுமாக இங்கு மண்கள் கொட்டி மற்றும் கற்கள் கொட்டி இந்த பகுதியை மேடாக்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. 7 இயந்திரங்களை கொண்டு இந்த பணிகளானது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. மிக வேகமாக அந்த பாதைகள் முழுவதும் சீரமைக்கப்படுகிறது. ஆங்காங்கே இருக்கக்கூடிய மேடு பள்ளங்கள் சீரமைக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த இடத்தில் நிரந்தர தண்ணீர் தொட்டியானது கட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிரந்தர தண்ணீர் தொட்டி முழுவதும் தண்ணீர் நிரப்பப்பட்டு அது பூக்களால் அலங்கரிக்கப்படும். அந்த இடத்தில் தான் கள்ளழகர் இறங்குவார். அதற்கான ஏற்பாடுகள் தான் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் மின்விளக்கு கட்டும் பணியானது இப்பொழுதே நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இரவு முதலே இங்கு மின்விளக்குகள் எரியும். ஆகவே இங்கு வந்து ஒரு 500 மேற்பட்ட மின்விளக்குகளை கட்டும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய ஆல்பர்ட் விக்டர் பாலம் என்கிற சொல்லக்கூடிய ஏவி பாலம் முழுவதுமாக மின் விளக்குகள் அலங்கரிக்கும் பணியானதும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாலங்கள் இந்த சுவர்கள் அனைத்திலுமே வந்து தற்போது வர்ணங்கள் பூசும் பணியை அதிகாரிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 200 மேற்பட்ட ஊழியர்கள் பணியிலே ஒட்டுமொத்தமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பணிகள் முழுவதும் ஓரிரு நாட்களுக்குள் முடிவடைவதற்காக ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் 2-3 தினங்களில் இந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. ஆகவே இந்த 2 தினங்களுக்குள்ளாக அனைத்து பணிகளும் முடுக்கி விடுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தண்ணீர் ஒருபுறம் வந்தாலும் மையாற்று முழுவதுமாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தண்ணீராலும் தங்கு தடையின்றி முழுவதுமாக செல்வதற்கு ஒருபுறம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கழிவுநீர்கள் எங்கும் கலக்காத வண்ணம் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அடிப்படை பணிகளே மிக துரிதமாக கோவில் நிர்வாகத்தின் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த பணிகளானது இன்னும் ஓரிரு நாட்களில் முடிவு செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் திருப்பதியுடன் செய்த ஹரிகிருஷ்ணன், நியூஸ் 7 தமிழ், மதுரை.